சாந்தி. 23/4/2024 இன்றைய சாகார முரளியில் வந்துள்ள இரவு வகுப்பு 5/1/1969 எடுக்கப்பட்ட இரவு வகுப்பு. வாருங்கள், அனைவரும் கேட்போம். ஓம் சாந்தி. குழந்தைகள், இங்கு வகுப்பில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நமது ஆசிரியர் யார் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். நமது ஆசிரியர் யார் என்பது மாணவர்களுக்கு முழு நேரத்திலும் நினைவில் இருக்கின்றது. இங்கு மறந்து விடுகின்றீர்கள். குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகின்றனர் என்பதை ஆசிரியர் அறிந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஆன்மீக தந்தை ஒரு பொழுதும் கிடைக்க மாட்டார். சங்கம யுகத்தில்தான் கிடைக்கின்றார். சத்யுகம் மற்றும் கலியுகத்தில் லௌகீக தந்தை கிடைப்பார்கள். இது சங்கம யுகம். இதில் குழந்தைகளாகிய நாம் புருஷோத்தமர்களாக, மிகவும் உயர்ந்தவர்களாக, தேவதையாக ஆகக்கூடியவர்கள் என்பதை நினைவுபடுத்தி குழந்தைகள் இதில் பக்காவாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆக தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மூவரின் நினைவும் வர வேண்டும். ஆசிரியரை நினைவு செய்வதாலும் மூவரின் நினைவு, குருவை நினைவு செய்தாலும் மூவரின் நினைவு வர வேண்டும். கண்டிப்பாக இவர்களை நினைவு செய்ய வேண்டும். தூய்மையாவது தான் முக்கிய விஷயமாகும். தூய்மையைத்தான் சதோ பிரதானம் என்று கூறப்படுகின்றது. அவர்கள் இருப்பது சத்யுகத்தில். இப்பொழுது சுற்றி கொண்டு வந்திருக்கின்றோம். சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். கல்ப கல்பத்திற்கு தந்தையும் வருகின்றார், கற்பிக்கின்றார். தந்தையின் அருகில் நீங்கள் இருக்கின்றீர்கள் அல்லவா? இவர் உண்மையான சத்குரு என்பதையும் அறிந்திருக்கின்றீர்கள். முக்தி, ஜீவன் முக்தி தாமத்திற்கான வழியை காண்பிக்கின்றார். நாடகப்படி நாம் முயற்சி செய்து தந்தையை பின்பற்றுகின்றோம். இங்கு படிப்பை படித்து பின்பற்றுகின்றோம். எவ்வாறு இவர் பிரம்மா கற்கின்றாரோ அதே போன்று குழந்தைகளாகிய நீங்களும் முயற்சி செய்கின்றீர்கள். தேவதைகளாக ஆக வேண்டுமெனில் தூய்மையான காரியங்கள் செய்ய வேண்டும். அசுத்தம் எதுவும் இருக்கக்கூடாது. மிக முக்கியமான விஷயம் என்னவெனில் தந்தையை நினைவு செய்வதாகும். தந்தையை மறந்து விடுகின்றோம் என்பதை அறிகின்றீர்கள். ஆசிரியரையும் மறந்து விடுகின்றோம் மற்றும் நினைவு யாத்திரையையே மறந்து விடுகின்றோம். தந்தையை மறப்பதன் மூலம் ஞானமும் மறந்து விடுகின்றது. நான் மாணவனாக இருக்கின்றேன் என்பதும் மறந்து விடுகின்றது. மூவரின் நினைவும் வர வேண்டும். தந்தையை நினைவு செய்தால் ஆசிரியர், சத்குருவின் நினைவும் கண்டிப்பாக வரும். சிவபாபாவை நினைவு செய்கின்றீர்கள் எனில் கூடவே தெய்வீக குணங்களும் கண்டிப்பாக தேவை. தந்தையின் நினைவில் அதிசயமான விஷயங்கள் இருக்கின்றது. தந்தை எந்த அளவிற்கு குழந்தைகளுக்கு அற்புதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றாரோ அந்த அளவிற்கு வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக நாம் இந்த பிறப்பிலேயே ஆகின்றோம். தமோ பிரதானம் ஆவதற்கு முழு கல்பம் ஏற்படுகின்றது. இப்பொழுது இந்த ஒரு பிறப்பில் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இதில் யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றார்களோ முழு உலகமும் முயற்சி செய்வது கிடையாது. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள். குழந்தைகள் சாட்சாத்காரம் செய்திருக்கின்றனர். தர்ம ஸ்தாபகர்கள் வருகின்றனர்.
குறிப்பிட்ட ஆடை எடுத்து நடிப்பு நடிக்கின்றனர். அவர்கள் தமோப்பிரதானத்தில் வருகின்றனர். நாம் சதோப்பிரதானம் ஆவது போன்று மற்றவர்கள் அனைவரும் கூட ஆவார்கள் என்று அறிவு கூறுகின்றது. தூய்மைக்கான தானம் தந்தையிடமிருந்து அடைவார்கள். நம்மை இங்கிருந்து விடுவித்து வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அனைவரும் அழைக்கின்றனர். வழிகாட்டியாக ஆகுங்கள். நாடகப்படி அனைவரும் வீட்டிற்கு சென்றே ஆக வேண்டும். அநேக முறை வீட்டிற்கு சென்றிருக்கின்றீர்கள். சிலர் முழு 5000 ஆண்டிற்கு வீட்டில் இருப்பதும் கிடையாது, சிலர் முழு 5000 ஆண்டிற்கு இருக்கின்றனர். கடைசியில் வந்தால் 4999 ஆண்டுகள் சாந்திதாமத்தில் இருந்தார் என்று கூறலாம். இந்த உலகில் இருக்க வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம். 83-84 பிறப்புகள் எடுத்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கை குழந்தைகளிடத்தில் இருக்கின்றது. அதிக புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக முதலில் வருவார்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 23/4/2024 இன்றைய சாகார முரளியில் வந்துள்ள இரவு வகுப்பு 5/1/1969 எடுக்கப்பட்ட இரவு வகுப்பு. வாருங்கள், அனைவரும் கேட்போம். ஓம் சாந்தி. குழந்தைகள், இங்கு வகுப்பில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நமது ஆசிரியர் யார் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். நமது ஆசிரியர் யார் என்பது மாணவர்களுக்கு முழு நேரத்திலும் நினைவில் இருக்கின்றது. இங்கு மறந்து விடுகின்றீர்கள். குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகின்றனர் என்பதை ஆசிரியர் அறிந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஆன்மீக தந்தை ஒரு பொழுதும் கிடைக்க மாட்டார். சங்கம யுகத்தில்தான் கிடைக்கின்றார். சத்யுகம் மற்றும் கலியுகத்தில் லௌகீக தந்தை கிடைப்பார்கள். இது சங்கம யுகம். இதில் குழந்தைகளாகிய நாம் புருஷோத்தமர்களாக, மிகவும் உயர்ந்தவர்களாக, தேவதையாக ஆகக்கூடியவர்கள் என்பதை நினைவுபடுத்தி குழந்தைகள் இதில் பக்காவாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆக தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மூவரின் நினைவும் வர வேண்டும். ஆசிரியரை நினைவு செய்வதாலும் மூவரின் நினைவு, குருவை நினைவு செய்தாலும் மூவரின் நினைவு வர வேண்டும். கண்டிப்பாக இவர்களை நினைவு செய்ய வேண்டும். தூய்மையாவது தான் முக்கிய விஷயமாகும். தூய்மையைத்தான் சதோ பிரதானம் என்று கூறப்படுகின்றது. அவர்கள் இருப்பது சத்யுகத்தில். இப்பொழுது சுற்றி கொண்டு வந்திருக்கின்றோம். சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். கல்ப கல்பத்திற்கு தந்தையும் வருகின்றார், கற்பிக்கின்றார். தந்தையின் அருகில் நீங்கள் இருக்கின்றீர்கள் அல்லவா? இவர் உண்மையான சத்குரு என்பதையும் அறிந்திருக்கின்றீர்கள். முக்தி, ஜீவன் முக்தி தாமத்திற்கான வழியை காண்பிக்கின்றார். நாடகப்படி நாம் முயற்சி செய்து தந்தையை பின்பற்றுகின்றோம். இங்கு படிப்பை படித்து பின்பற்றுகின்றோம். எவ்வாறு இவர் பிரம்மா கற்கின்றாரோ அதே போன்று குழந்தைகளாகிய நீங்களும் முயற்சி செய்கின்றீர்கள். தேவதைகளாக ஆக வேண்டுமெனில் தூய்மையான காரியங்கள் செய்ய வேண்டும். அசுத்தம் எதுவும் இருக்கக்கூடாது. மிக முக்கியமான விஷயம் என்னவெனில் தந்தையை நினைவு செய்வதாகும்.
தந்தையை மறந்துவிடுகின்றோம் என்பதை அறிகின்றீர்கள், ஆசிரியரையும் மறந்துவிடுகின்றோம் மற்றும் நினைவு யாத்திரையையே மறந்துவிடுகின்றோம். தந்தையை மறப்பதன் மூலம் ஞானமும் மறந்துவிடுகின்றது. நான் மாணவனாக இருக்கின்றேன் என்பதும் மறந்துவிடுகின்றது. மூவரின் நினைவும் வர வேண்டும். தந்தையை நினைவு செய்தால் ஆசிரியர், சத்குருவின் நினைவும் கண்டிப்பாக வரும். சிவபாபாவை நினைவு செய்கின்றீர்கள் எனில் கூடவே தெய்வீக குணங்களும் கண்டிப்பாக தேவை. தந்தையின் நினைவில் அதிசயமான விஷயங்கள் இருக்கின்றது. தந்தை எந்த அளவிற்கு குழந்தைகளுக்கு அற்புதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றாரோ அந்த அளவிற்கு வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக நாம் இந்த பிறப்பிலேயே ஆகின்றோம். தமோ பிரதானம் ஆவதற்கு முழு கல்பம் ஏற்படுகின்றது. இப்பொழுது இந்த ஒரு பிறப்பில் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இதில் யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றார்களோ முழு உலகமும் முயற்சி செய்வது கிடையாது. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள். குழந்தைகள் சாட்சாத்காரம் செய்திருக்கின்றனர். தர்ம ஸ்தாபகர்கள் வருகின்றனர். குறிப்பிட்ட ஆடை எடுத்து நடிப்பு நடிக்கின்றனர். அவர்கள் தமோ பிரதானத்தில் வருகின்றனர். நாம் சதோ பிரதானம் ஆவது போன்று மற்றவர்கள் அனைவரும் கூட ஆவார்கள் என்று அறிவு கூறுகின்றது. தூய்மைக்கான தானம் தந்தையிடமிருந்து அடைவார்கள். நம்மை இங்கிருந்து விடுவித்து வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அனைவரும் அழைக்கின்றனர். வழிகாட்டியாக ஆகுங்கள். நாடகப்படி அனைவரும் வீட்டிற்கு சென்றே ஆக வேண்டும். அநேக முறை வீட்டிற்கு சென்றிருக்கின்றீர்கள். சிலர் முழு 5000 ஆண்டிற்கு வீட்டில் இருப்பதும் கிடையாது. சிலர் முழு 5000 ஆண்டிற்கு இருக்கின்றனர். கடைசியில் வந்தால் 4999 ஆண்டுகள் சாந்திதாமத்தில் இருந்தார் என்று கூறலாம். இந்த உலகில் இருக்க வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம். 83-84 பிறப்புகள் எடுத்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கை குழந்தைகளிடத்தில் இருக்கின்றது. அதிக புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக முதலில் வருவார்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 23/4/2024 இன்றைய சாகார முரளியில் வந்துள்ள இரவு வகுப்பு 5/1/1969 எடுக்கப்பட்ட